எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 அதோட 1 மார்க்ஸ் மட்டும். ஸோ இதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓரல் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். யூனிட் வைஸ் நம்ம வந்து 1 மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க சப்ஜெக்ட் இங்கிலீஷில் வந்து சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் அண்ட் தென் கிராம பார்ட் அண்ட் தென் சயின்ஸ் சோஷியல் இது எல்லாத்தோடது 1 மார்க்ஸ் கேட்டிருந்தீங்க. இது தமிழில் இயல் 1, இதை நீங்கள் இயல் 1 ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிட்ருப்பீங்க நம்ம ஸ்டடி பிளான் வச்சு. ஸோ இதை நீங்கள் வச்சு ரிவிஷன் பண்ணி பாருங்கள். நமக்கு 15 மார்க்ஸ் வந்து 1 மார்க்லேயே வருது, அதனால் நீங்கள் 1 மார்க்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ 100 மார்க்கில் நமக்கு 15+ மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடலாம் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் நமக்கு 1 மார்க்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் 1 மார்க்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தரணும். நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம், அதுபடி பார்த்தீங்கன்னா இயல் 1 இயல் 2 இதெல்லாம் முடிச்சிட்ருப்பீங்க நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் மிட்டர்ம்கான போர்ஷன்ஸ் இல்லைங்களா. ஸோ அதை ஃபாஸ்ட்டாக முடிச்சிருப்போம். 1 மார்க்ஸை மட்டும் தரோவாக எதுலேயுமே எந்த சப்ஜெக்ட்லேயுமே மிஸ் பண்ணாதீங்க. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் தரோவாக இருங்க. ஏன்னா 1 மார்க்ஸுன்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப அசால்ட் மார்க்ஸ் நம்மளோட மார்க் ஸ்கோரில் பார்த்திங்கன்னா அதிகமாக தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12th அப்புறம் டுவெல் 13, 14, 15 இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். 1 மார்க்ஸ் பாடலை கொடுத்துட்டு அந்த பாடல் ரிலேட்டடாக 4 க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் இதை ரிப்பீட்டடாக வந்து அது ரொம்ப ஈஸி நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது. அதனால் 1 மார்க்ஸில் நம்ம மார்க்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம பெரிய பெரிய க்வெஸ்சன்னா கூட படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ 1 மார்க்குன்னும் போது நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். அதே மாதிரி இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பு இலக்கணம், மணி இலக்கணம் இதெல்லாம் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. கலைச்சொல் அறிவும் நம்ம தவற விடவே கூடாது சரிங்களா. ஸோ இதனால் நீங்கள் 100 மார்க்ஸில் நியர்லி 30 மார்க்ஸ்க்கு அட்லீஸ்ட் 1 மார்க் வந்துடும் நமக்கு. அந்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு அதுக்கடுத்து 1 மார்க்கு இது ஃபுல்லாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுற டைமும் ரொம்ப கம்மி, நமக்கு மைண்டில் மெமரைஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும் சரிங்களா. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அடுத்து இயல் 2 இதோட 1 மார்க்ஸ் பார்க்கலாம், மற்ற சப்ஜெக்ட்ஸும் பார்க்கலாம். ரிவிஷன் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.